ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேன். எல்லாம் சரி பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம தீராத வியாதியை உங்களை வந்து வாட்டி எடுக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து தீர்வு காண்றதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ தீராத வியாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாவே, தீராத வியாதினா என்ன? சாதாரணமாக ஃபீவர் அதெல்லாம் வந்து கிடையாது, ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிறது, அதாவது பெட்ரிடனாக ஆகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஏன் வருதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களுக்கு நோய் வந்து வருது அப்படின்னு சொன்னாவே அவங்கள சுற்றி வந்து ஒரு மின்காந்த சக்தி வந்து இருக்குது. அந்த மின்காந்த சக்தி எப்படி, அதை வந்து ஆறான்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து அது மின்காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மின்காந்த சக்தி வந்து உடலை சுற்றி இருக்கும். அது வந்து சூட்சும உடல். இப்போ நம்ம இந்த உடலை பார்க்கறது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்க்கறது வந்து ஸ்தூல உடல். இதே வந்து கண்ணுக்கு தெரியாத சூட்சமான வந்து உடல் இருக்குது, அந்த உடல் வந்து ஸ்தூல உடல் சொல்லி சொல்லுவாங்க. அந்த உடல் தான் வந்து மின்காந்த சக்தியில் வந்து ஆயிருக்கிறது, சரிங்களா? இதை இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸாம்பிளாக சொல்லணும், புரியறதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இருக்கு இல்லையா, ஏர்த்து, ஏர்த்துக்கு மேலே வந்து ஓசோன் லேயர் இருக்குது அப்படின்றது வந்து சயின்டிஸ்டே வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓசோன் லேயர் அப்படின்றதுல வந்து என்ன, எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து நிறைய ஓட்டைகள், அதில் வந்து நிறைய வந்து கிழிஞ்சல்களை வந்து இருக்குது, அதில் நிறைய வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் வேண்டி இதில் என்ன பாதிப்படையுதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எர்த்தில் வந்துட்டு இந்த பூமியில் வந்து கதிர்வீச்சுகள் வந்து சூரியனோட கதிர்வீச்சுகள் ஜாஸ்தியாக வந்து உள்ளே பட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் இங்கே வந்து எர்த் இருக்க அந்த பூமிக்குள்ளே வந்து நிறைய வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறுது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வேறு வேறு விதமான, இப்போ முன்னே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு காலநிலைகள்ன்றது இருக்கும். 3 மாதத்தில் மழை பெய்யுறது, 3 மாதம் வெயில் அடிக்குது, அந்த மாதிரி மாறி மாறி கரெக்டாக இருந்ததுலாம் இப்போ இந்த ஓசோன் லேயர் வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்துட்டு நமக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்மளுடைய உடலை சுற்றியும் வந்து இந்த மின்காந்த சக்தி சொன்னேன் இல்லையா, இந்த மின்காந்த சக்தி வந்து நம்மளை உடலை சுற்றி கண்ணுக்கு தெரியாது இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கோ, அதில் ஓட்டைகள் விழுந்திருந்தாலும் சரி, புழுக்கள் வந்து அழுக்கு நிறைய சேர்ந்து அதனால வந்து புழுக்கள் ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி, அந்த ஆறாவுடைய தன்மை அது ஃபுல்லாக முழுமையாக இல்லாமல் அதில் வந்து டிஸ்டர்பன்சஸாக இருக்கும்போது இது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரானிக் டிசீசஸாகவோ இல்லை மனக்கவலைகளாகவோ இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலி ரொம்ப டவுனாகவோ அவங்க வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து என்ன, அதாவது இப்போ ஒரு நபருடைய இதை பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் பாடி, எமோஷ்னல் பாடி அண்டு மென்டல் பாடிஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சரும் வந்து கரெக்டாக இருக்கும்போது அவங்க வந்து ஃபிசிக்கல் லெவலில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம இந்த தீராத வியாதி எப்படி உருவாகுதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலையில் இந்த கழிவுகள்லாம் சேர 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 அவங்களுடைய மின்காந்த சக்தியில் வந்து சரியான ஓட்டப்பாதை, அது கரெக்டான எனர்ஜி இது வந்து இல்லாதப்ப அவங்களுக்கு வந்து நோய் வந்து அதிகமாகிறது, அவங்களுக்கு அதை சீக்கிரமாக குண ஆகாத டிலே ஆகிட்டே போகிறதுக்கு நம்ம வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இப்போ ரொம்ப பெட்ரிடனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி நம்ம தீர்வு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சால்ட் வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த கல் உப்பை வந்து போட்டுக்கணும். அந்த கல் உப்பை போட்டுட்டு இப்போ ரொம்ப அந்த மாதிரி யாராவது ரொம்ப முடியாத படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்களுடைய கால் பக்கத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து பெட்டுக்கு அடியில் வந்து வச்சிடணும். அந்த பவுல் வாட்டர், பவுல் வித் சால்ட், கல் உப்பு போட்டு அதில் வச்சுருக்காது. இப்போ அதில் இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நாங்கள் ரேகி இதில் இருக்கிறதால எங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் தெரியும். அப்போ அந்த சால்ட் வாட்டர் வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ணும். அது ப்ரோக்ராமிங் அந்த மந்திரங்கள்லாம் போட்டு அதில் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இப்போ அவங்க படுத்திருக்காங்களே, அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ், அந்த ஆறால் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல் சொன்னாலே, அந்த சூக்ஷ்ம உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இது அப்சர்வ் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதுக்கப்புறமேட்டு இந்த தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி வந்து மாற்றிடணும். அதாவது அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வெளியில் செடிகளையோ அதுலேயெல்லாம் கொட்டக்கூடாது, சாதாரணமான இடத்துலையே கொட்டவே கூடாது, டாய்லெட்டில் தான் அதை வந்து ஃப்ளஷ் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து அதில் ஃபுல்லாக ஸ்டோர் அப் ஆகிருக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும்.
அப்ப அதுல திரும்ப யாராவது கை விடுறாங்க இல்ல தெரியாதனமா வந்து அதுல இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கையில கொஞ்சம் இது இது பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், அவங்க ஆறால வந்து அதை ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னா அந்த தண்ணியை கொண்டு போய் டாய்லெட்டில் ஃப்ரெஷ் பண்ணிடணும், சரிங்களா? இது எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மாற்றி வச்சோன்னா, அதே மாதிரி விடிய காலத்தால் காலையில் ஏந்திரிச்சோடனே ஒரு வாட்டி மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 hours once வந்து அதை மாற்ற என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ரொம்ப சிவியராக அவங்களுக்கு முடியாத இருக்கிறாங்க, லங்கில் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப மல்டி ஆர்கன் டேமேஜாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ரொம்ப எழுந்திரிக்கவே முடியல, ரொம்ப டிலே ஆகும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வைக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு எதுவும் ப்ரோக்ராமிங் தெரியலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் வெறும் அந்த சால்ட் வாட்டர் வந்து அவங்களுடைய காலுக்கு இதில் கட்டிலுக்கு அடியில் வந்து அவங்க கால் பாதத்துக்கிட்ட அந்த மாதிரி வச்சு கண்ணுக்கு தெரியாத அந்த இடத்துல வச்சுருந்தாவே அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ரிமூவ் ஆகும். யூஸ்வலாக நம்மளே சொல்லணும்ல, ஒரு கெட்ட சக்தியை வந்து ரிமூவ் பண்ணணும்னா கல்லுப்பு வந்து நல்லா வந்து உபயோகப்படும். அது வந்து நம்ம திருஷ்டி சுற்றி போகிறதாகட்டும், இல்லைனா வீட்டை வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து சரியாகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கல்லுப்பு போட்டு தொடச்சாலும் சரியாகும் சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி ஒரு தீராத வியாதியாக இருக்கிறவங்களுக்கு இது செய்யும் போது அவங்க நல்லபடியாக சீக்கிரமாக வந்து குணமாகும். ஸோ இப்போ இதில் இந்த ஸ்பெஷலாக நம்ம போடுற அந்த மந்திரங்கள் அதை ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு யாராவது உங்களுடைய இடத்துல வந்து ரேக்கி மாஸ்டர் இருக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட வந்து இதை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க அதை எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு என்னோடய ரேக்கி மாஸ்டர் என்னோடய ரேக்கி குருக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் சரி பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். உங்கள் ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி.